நான் அன்னைக்கு ஒன்று யோவானில் படித்த வசனத்தை தியானங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தகப்பனே அப்பா இந்த வேலையை தந்திருக்காமுக்கு நன்றி செலுத்துகிறான் தகப்பனே ஆண்டவரே அப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க நியாயப்பிரமணம் தீர்க்க தரிசனம் இந்த பைபிளில் உள்ள எழுத்த மீறி போதிக்கிறவன் ஆண்டவரே பல்லோராஜிதல் சிறியவன் சொல்லியிருக்கீங்க அப்பா இதை கை கொண்டு போதிக்கிறவன் பல்லோராஜிதல் பெரியவன் சொல்லியிருக்கீங்க அப்பா தகப்பனே நான் சொந்தமாக படிச்சுட்டு வந்திருக்கேன் தகப்பனே தியானத்தை ஆண்டவரே இந்த பயிலில் உள்ளபடி சொல்ல நீர் நாணத்தை தரும்படி ஜபிக்கிறோமாப்பா தெளிவாக சொல்ல நாவில் பழத்தை தரும்படி ஜபிக்கிறோம் தகப்பனே எந்த வித கள்ள போதகத்துக்கும் ஆண்டவரே இந்த பைலூரில் மீறி எந்த காரியத்தையும் வெளிப்படுத்த ஆண்டவரே உண்டாகாதபடி ஏசு ஏசுகிருஷன் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமை நான் இந்த ஒன்று யோவானில் ஐந்து அதிகாரம் படித்ததில் வந்திருக்கேன் இந்த ஒன்று யோவான் பார்த்தா இவங்க வந்து ஏசுகிருஷ்ணனுடைய சீசர் ஏன்னா ஏசு கிறிஸ்துக்கு முன்னாடி இஸ்ரேல் தேசத்தில் பிதா ஆபிரகாம் மோசை இவங்களுக்கு இவங்களுடைய வழி நியாயப்பிரமாணம் இப்படித்தான் இருந்தது ஆனால் ஏசு கிறிஸ்துடைய சீசர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போன பிறகு சீசர் முறையில் வரும்போது போதகமே மாறி போச்சு பிதா ஆபிரகாம் மோசை இவங்க வழிகாட்டுதல் நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி பார்த்தோம்னா புதிய ஏற்பாடு இப்போ நம்ம அந்த திரியக கடவுள் அந்த போதனைக்குள்ளே வந்துட்டோம் அப்போ நம்ம யோசித்து பார்க்கலாம் இவங்க கிறிஸ்து பின்னாடி இப்போ எழுதியிருக்காங்கன்னா அதில் என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு அந்த முறையில் தான் நான் யோசித்து பார்த்து இதில் வசனம் எடுத்துருக்கிறேன் ஆனால் இதில் கடைசி வசனம் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக அஞ்சாம் அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்லியிருக்கு இவங்க ஏசு கிறிஸ்துவை டேரெக்டாக பார்த்துருக்குறாங்க கூடவே இருந்திருக்கிறாங்க அப்படிலாம் பார்த்துட்டு கடைசியில் சொல்லிட்டாங்க விக்கிரகங்களுக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க அப்படின்ட்டுருக்கேன் அப்போது இயேசு கிறிஸ்துவை பார்த்தது உருவத்திலேயோ அவங்க இந்த மோசே யோசிப்பு மரியாதை இவங்க சந்ததியில் வந்திருக்காங்க அப்படிப்பட்ட இதுலேயும் இவர் எழுதின மாதிரி தெரியலை ஆனால் விக்கிரகங்களுக்கு ஏசு கிறிஸ்த நேரில் பார்த்தாலும் ஒரு படம் வரைஞ்சோ இவரை வழிபடுங்க அப்படின்னு சொல்லலாம் விக்கிரகங்களுக்கு விலைக்கு இவங்களை காத்து அப்படின்னு போட்டுட்டு ஆனால் ஏசு கிறிஸ்து மூலமாக பிதாவை அறிந்து கொள்ளலாம் எப்படிலாம் ஏசு கிறிஸ்தை விசுவாசிக்கணுன்ட்டு இந்த ஒன்று யோவானில் எழுதியிருக்கிறதை நான் பார்த்தேன் அப்போ ஏசு கிறிஸ்தவர் எப்படி சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தா ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் முதல் மூணு வசனத்தை பார்த்தோம்னா ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கைகளினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிரதாமிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் நீங்களும் எங்களுடைய ஐக்கியமுள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதே உங்களுக்கும் அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது இதை பார்த்தா பிதா குமாரன் இடையில பார்த்தா பரிசுத்தாவே அபிஷேகம் இந்த முறையில் அவர் இது பண்ணுறாரு ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் என்னம்மா வெளிப்படுத்த விரும்புகிறாருன்னா அவர் ஜீவ வார்த்தை எல்லாரும் எதிர்பார்க்குற காணா யாருமே பார்க்காத அந்த கடவுள் பிதா ஒரு ஆள் பேசினா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட வார்த்தையாக தான் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் அதனால் அவர் ஜீவ வார்த்தையாக நம்ம ஏற்றுக்கொள்ளணும் விக்கிரகங்கள் ஒரு உருவத்தை பற்றி சம்மந்தப்பட்ட மாதிரி சொன்ன மாதிரி தெரியல ஏசுகிரிசு சொல்கிற வார்த்தைகள்லாம் ஜீவ வார்த்தை அது பிதாவினுடைய வார்த்தை அந்த வார்த்தை தான் வெளிப்பட்டு மாம்சமாய் வந்திருக்கு அவரை ஜீவ வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படி ஜீவ வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் தான் இதில் ஒரு ஒரு ரொம்ப இம்பார்ட்டான வசனம் சொல்லியிருக்கு ஒன்பதாவது வசனம் ஒன்றாம் அதிகாரத்தில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் இந்த வசனத்தை அவர் ஜீவனுடைய வார்த்தை ஏசு கிறிஸ்து பிதாவினுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை அப்படி இந்த ஜீவவார்த்து ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம பாவங்கள் அவர்கிட்ட அந்த ஒரு சுத்திகரிப்பு அந்த விசுவாசத்தை நமக்குள்ளே ஏற்படும் அவர் ஜீவவார்த்தன் ஒரு நம்பிக்கை இல்லை விக்கிரக சம்பந்தப்பட்டதுன்னா அந்த சுத்திகரிப்பு நமக்குள்ளே ஏற்படாது ஆனால் தெளிவாக சொல்லியிருக்கு ஏசு கிறிஸ்து வந்து பிதாவே பிதா ஒரு சைடு ஏசு கிறிஸ்து ஒரு சைடுன்னு அவர் பிரிஞ்சு போகிற மாதிரி நடத்துகிற மாதிரி தெரியல அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் இந்த நாட்டில் இந்த உலகத்தில் நம்ம எல்லா கோர்ட்டையும் பார்த்திங்கன்னா என்னதான் பாவம் இருந்தாலும் ரூல்ஸு சேமாக தான் இருக்குது இப்போ கொலை செய்யக்கூடாதுன்னா எல்லா நாட்லேயும் கொலை செய்யக்கூடாது சில தப்பு செய்யக்கூடாது அது கரெக்டாக தான் இருக்குது அதே மாதிரி தான் ஏசு கிறிஸ்து வந்து ஏசு கிறிஸ்து அந்த திரியக போதனைகள் வந்தாலும் அவர் பிதா கிறிஸ்து எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியல ஏசுகிறிஸ்தை விசுவாசிக்கும் போது பிதாவை விசுவாசிக்கிற மாதிரி தான் அந்த மனசு ஒத்து போகுது அதைத்தான் அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் அப்போ இது மட்டும் போதுன்னு பார்த்தா அப்படி இப்போ அப்படி கிடையாது ஜீவ வார்த்தையை விசுவாசிக்கிறோம் அடுத்து என்ன பண்ணால் ரெண்டாம் அதிகாரத்தில் மூணு நாலு அஞ்சு வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்கள் ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதே அதனாலே அறிவோம் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான் அவனுக்குள் சத்தியம் இல்லை அவருடைய வசனத்தை கை இடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூர்ணப்பட்டு இருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம் அவருடைய சொல்லப்பட்ட கற்பனைகளை நம்ம கை கொண்டாத்தான் நம்ம அவருக்குள்ளே இருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும் அவர் சொல்ற வசனத்தை நம்ம கை கொள்ளலன்னா நம்ம அறிந்து கொள்ள முடியாது நமக்குள்ள பிதா என்கிற ஒரு யாருமே பார்க்காத அந்த சத்தியம் நமக்குள்ள இருக்காது அவங்க பொய்யன்னு சொல்லியிருக்கு இது நம்ம இப்போ என்னுடைய வாழ்க்கையில் இது கரெக்டாக தெரியுது நான் கை கொண்டு இந்த வசனத்தை கை கொண்டு போகும்போது இந்த இந்த பொய்யான வாழ்க்கை நமக்குள்ளே இல்லை மாதிரி இதை விட்டு விலகி போகும்போது சில பொய்யான வாழ்க்கை நமக்குள்ளே வருது அதையும் சொல்லியிருக்கு அப்போ இந்த அவருடைய வார்த்தையை கை கொள்ளாதவன் பொய்யன்னு சொல்லியிருக்கு அப்புறம் பொய்யன் அப்படின்னா தெளிவாக பார்க்கணுன்னா ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வருஷத்தில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல இவை உலகத்தினால் உண்டானவைகள் அப்போ அவருடைய வார்த்தை கற்பனைகள் நம்ம கை பிதாவினால் உண்டாவத காரியங்கள் நமக்குள்ளே வெளிப்படும் இதை நான் உணர்ந்திருக்கேன் இப்படிப்பட்ட மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் நமக்குள்ளே ஏற்படும் என்ன தெளிவாக வசனம் சொல்லுது மூணாவது இடத்துல ஒரு வசனத்தில் பாவம் செய்கிற எவனும் அவரில் பாவம் செய்கிற யவனும் நியாயப்பிரமணத்தை அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை அவரை அறியவும் இல்லை அப்போ பிதா உண்டு பண்ணாத காரியங்களை நம்ம செய்யும் போது இந்த பிதா குமாரன் ஒரு அந்த இதுக்குள்ளேயே நம்ம போக முடிய மாட்டேக்கு இதை விட்டு வெளியே வரும்போது அதை அறிந்து கொள்ள முடிய மாட்டேங்குது அவர் தெளிவாக சொல்றாரு அவருடைய கற்பனைகளை கை கொண்டாத்தான் நம்ம தேவ அன்பு நமக்குள்ள வெளிப்படும் அவரை உண்மையாக அறிந்து கொள்ள முடியும் சரி இவர் இவ்வளவு தூரம் யோவான் எழுதியிருக்கிறாரு அப்போ இவர் சொன்னே நம்ம நம்பிடலாமா அப்படின்னு பார்த்தா அது நம்ம யோசிக்க வேண்டிய காரணம் தான் அதுக்கு வந்து இந்த யு சீசரக யோவன் தெளிவான ஒரு வசனம் சொல்கிறாரு ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் நம்ம அந்த இயேசு கிறிஸ்தவ விசுவாசிக்கும் போது ஒரு அபிஷேகம் நம்மளை அறியாமே வெளியே சொல்ல முடியாத ஒரு அபிஷேகம் அந்த பரிசுத்தாவை உணர்வு நமக்குள்ளே வெளிப்படுது இப்போ அதே நம்மளுக்கு தெளிவாக சொல்லுவோம் நம்ம போகிற ஒரு வீட்டுக்கு கரெக்டு தான் இந்த பிதா குமாரன் ஏசு கிறிஸ்துடைய கற்பனையை கை கொள்வது கரெக்டு அது நம்மளுக்கு போதிக்கும் இந்த அபிஷேகத்தை வச்சு தான் நிறைய தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்காங்க இப்போ யோவான் பார்த்தா இவர் இயேசுவினுடைய சீசர் தான் இப்போ பவுல பார்த்தீங்கன்னா அவர் இயேசுனுடைய சீசர் இல்லை கிறிஸ்து பின்னாடி ஏற்றுக்கொண்டவர் தான் அப்போ அவர் அந்த அபிஷேகம் பரிசுத்தத்தை வச்சு தான் அவர் ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறாரு ரோமர் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு மூணாம் அதிகாரத்தில் பார்க்கல நமக்கு தெரியும் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கத்திர இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அவர் மூலமாக நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டு இருந்து தெய்வ மகிமே அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசம் அந்த விசுவாசத்தினால் ஒரு அபிஷேகம் இந்த பரிசுத்தாவை உணர்வு வ வரும்போது தான் நம்ம பிதாவின் இடத்துல போகிறோம்னு நமக்கு தெரியுது அந்த ஒரு தான் நம்ம பிதாவிட்ட போகிறோம்னு ஒரு மேன்மை பாராட்டுறோம் அது வெளியே சொல்ல முடியாது அந்த அபிஷேகம் விசுவாசித்த அந்த அபிஷேகம் பரிசுத்தாவி நமக்குள்ளே வந்தால் தான் நம்ம போகிற ரொட் சரின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் தான் தெரியும் அதிலே அஞ்சாவது வசனம் சொல்லியிருக்கு நமக்கு அருளப்பட்ட பரிசு தாவினாலே தேவ அன்பு நம்முடைய ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெக்கப்படுத்தாது இதில் பாருங்கள் நமக்கு அருளப்பட்ட பரிசு ஆவியினாலே தேவ அன்பு இதில் பரிசு தாவின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது ஒரு சொல்ல முடியாத உணர்வு நமக்குள்ளே ஏற்படுது அதுதான் அந்த அபிஷேகம் பரிசு தாவி அப்போ அதை வச்சு நீங்கள் கால்குவேட் பண்ணிக்கலாம் நம்ம போகிற வீட்டு கரெக்டு தான் அதுதான் நம்மளை தீர்மானிக்கணும் சரி இப்போ ஏசு கிறிஸ்து ஏன் இம்பார்ட்டன்ட் ஏன் கொடுக்காங்கன்னா அவர் சொல்கிறாரு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்தால் வாக்கு இந்த உலகத்தில் சமாதானம் கொடுத்தாலும் அவர் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்கிறாரு நித்திய ஜீவன் தருவேன் அதுக்கு தான் என்னையை பின்பற்றி வா சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும் அது தான் சொல்கிறாரு அதனால் நம்ம ஜாக்கிரையாக இருந்து அந்த நித்திய ஜீவனுக்கு போவோம் பார்க்கணும் ஏன்னா பிள்ளைகளே அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே போகணும்னா இந்த கற்பனைகளை நம்ம நிலைத்திருக்கணும் நிலைத்திருக்க முடியலன்னா நம்ம நித்திய ஜீவனுக்கு போக முடியாது பொய்யான அந்த உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம இருப்போம் அடுத்து இன்னும் மூணாவது இடத்துல பார்த்தோம்னா ஒன்று ஃபஸ்ட்டு ஜீவ வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோம் ரெண்டாவது அவருடைய கற்பனைகளை கை கொண்டு இன்னும் ஒரு ஒரு படி போயிட்டோம் ஆனால் இது மட்டும் போதாது நம்ம நம்ம தனிப்பட்ட விஷயத்தில் விசுவாசம் அபிஷேகம் தேவனுடைய வார்த்தைகள் இப்படி இருந்தாலும் மூன்றாவது ஒரு காரணம் சொல்லணும் எப்படின்னா மூணாம் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனம் என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோ இதில் பாருங்கள் என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறும் எஸ்டா கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறணும் இப்போ நம்ம வெளி மற்றவங்கிட்ட வெளிப்படுத்தும் போது அன் இதில் அன்பு மிகைப்படுத்தி சொல்லியிருக்கு நம்ம எந்த காரியம் ஆனாலும் அந்த தேவனுக்குரிய காரியங்களை நம்ம வெளிப்படுத்தணும் ஏன்னா அவர் இப்போது நம்ம கேள்விப்பட்டோம் மத்தையோ ஐந்தாம் வரிகள் தெளிவிருக்கு நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பானது சாரம் மற்றும் போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் வழியே வேறு ஒன்றுக்கும் உதவாது நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அதே மாதிரி வீட்டில் அந்த விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணின் மேல் வைப்பார்கள் விளக்கு அப்பொழுது தான் விளக்கு வீட்டில் உள்ள அனைவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் அது மாதிரி நம்ம நற்கிரிகளை கண்டு தான் மனுஷர்கள் நம் பிதாவை மகிமைப்படுத்தும்படி அவர்களுக்கு முன்பாக நம்ம நற்கிரியை வந்து அவங்களுக்கு வெளிச்சமாக தெரியும்னு தான் சொல்லியிருக்கு அப்போ நற்கிரிகள் முக்கியமாக காணப்படுது அப்போ நம்ம நற்கிரியை தான் செய்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லு இதயம் நம்ம இதயத்திலே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம நற்கிரியை செய்து இருக்கோம் அப்படின்னு ஏன்னா இது இதயத்தை பற்றி தெளிவாக ஒரு வசனம் சொல்லுது நம்முடைய இருதயமே நம்மளை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார் என்னதான் பாவங்கள் நம்ம செஞ்சாலும் ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்த நம்மளை இதயம் தப்புன்னு தான் சொல்லுது எவ்வளோ பெரிய பாவிக்கினாலும் அது தப்புன்னு தான் சொல்லலாம் அதனால இதயத்தை இம்பார்ட்டன்ட் பண்ணி சொல்லியிருக்கு இதய இம்பார்ட்டன்டாக நிறைய தடவை பார்க்கலாம் வெளிப்படத்தில் தியதிர சபைக்கு இயேசு எச்சரிக்கும் போது நானே உள் இந்தியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவருன்னு சொல்லியிருக்கிறாரு மாதிரி ரோமரில் அவர் இந்த பர்சுத்தாவியை சொல்லும்போது இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிந்திருக்கிறார் அப்படின்னு இருதயத்தை பற்றி சொல்லுது எப்ரேரில் பார்த்தோம்னா நம்ம புதிய ஏற்பாட்டில் இயேசுகிற ஏற்றுக்கொள்ளும்போது அந்த நியாயப்புறம் எழுத்துல நம்ம இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவோம் அப்போ இருதயத்தை முக்கியத்துவம் பண்ணி சொல்லியிருக்கு அப்போ இருதயத்திலே நம்ம அறிந்து கொள்ளலாம் நம்ம போகிற நற்கிரியைகள் செஞ்சால் அது சரி தப்புன்னு நம்ம இருதயமே அப்படி சொல்லுவோம் அப்போ அந்த இதயத்தை வச்சே நம்ம செலக்ட் பண்ணலாம் அதில் மூணாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வருஷம் இதனாலே நாம் நம்ம சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம் அப்போ நம்ம இதயத்தை வச்சே கால் கவுட் பண்ணிக்கலாம் நம்ம நித்திய ஜீவனுக்கு போக நம்மளுக்கு கரெக்டான தான் அது கரெக்ட் நம்ம போய்கிட்ட தான் இருக்கணும் நம்ம இதயத்தை வச்சே யோசனை பண்ணிக்கலாம் இப்போ ஜி ஏசுக்கிறது ஜீவ வார்த்தையை ஏற்றுக்கொண்டுட்டோம் கற்பனைகளை கை கொள்ள நற்கிரியைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இப்படிப்பட்ட தொடர்ச்சியான நமக்குள்ளே இந்த காரியங்கள் நடந்தால் தான் அடுத்து இந்த கல்லை தீர்க்க தரிசனம் கிறிஸ்து தவறான போதனைகள் வரும்போது நம்ம தப்பித்து கொள்ள முடியும் ஏன்னா நாலாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனம் சொல்லியிருக்கு நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கறதில்லை இதனாலே சக்தியாக என்னதென்றும் வஞ்சக ஆகி ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம் இதில் எப்படி நம்ம தேவனால் உண்டாகணும்னு சொன்ன சொல்ல முடியும்னு பார்த்தா இந்த இப்படி கற்பனைகளை கை கொண்டு ஜீவ வார்த்தை அவருடைய கற்பனை நிலைத்து நிற்கணும் நெருக்கடியை செஞ்சால் தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஏன்னா யோவனில் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட மாதிரி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய கட்டளை கட்டளையிட்டார் இப்போ அப்படிப்பட்ட உணர்வுகள் வந்தால் தான் நம்ம கள்ள போதகோ வஞ்சக போதக எதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதனால் இந்த போதனைகள் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டாக தெரியுது இப்போது நம்ம பார்க்குறோம் இப்போ இவ்வளோ தூரம் செஞ்சிட்டோம் மறுபடியும் ஏன் ஏசு கிறிஸ்துக்கு இன்னும் ஏன் இம்பார்ட்டன் கொடுக்குறோம் நித்திய ஜீவன் உண்டா இல்லையா மறுபடியும் ஒரு டவுட் நமக்குள்ளே வந்துச்சுன்னா ஐந்தாம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு பதிமூணாவது வசனம் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும் உங்களுக்கு தெரியணும்னா தேவனுடைய குமாரன் குமாரனுடைய மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும் பிதா ஏசு அவருடைய குமாரனுடைய மேல் நம்ம விசுவாசமாக இருக்கணும் இது ஏன் அப்படின்னா அடுத்த ரெண்டு வசனம் தெளிவாக சொல்லுது நம்ம ஜபம் பண்ணுறோம் ஜெபம் பண்ணும்போது நம்ம யாரையும் பார்க்கல சில ஜபம் நம்ம ஜபம் கேட்கப்படுது அதை நம்ம கரெக்டாக சொல்ல முடியும் நம்ம பிதாவோ கடவுளையோ என்னைய பொறுத்தாலும் பார்க்கலான்னு ஜபம் கேட்கப்படுது அதைத்தான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்கு ரெண்டு வசனம் நாம் எதையாகிலும் அவருடைய சித்த கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நம்ம ஜெபம் பண்ணும்போது அவர் நம்ம ஜெபத்தை கேட்குறாரு அந்த ஒரு தைரியம் தான் நமக்கு இந்த பிதா குமாரன் இந்த அபிஷேகம் பரிசுத்தாவே இந்த அந்த ரூட்ல நம்ம போய்கிட்டு இருக்கோம் அடுத்து நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம் ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவர்களே பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம் நிறைய ஜபம் கேட்டிருப்போம் இப்போ வேலைக்கு ஜெபம் பண்ணி நம்ம சாட்சி சொல்லியிருக்கோம் வேலை கிடைச்சிருச்சு அப்போ நம்ம ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு அப்போ நம்ம கேட்கப்படும் போது இந்த ரூட் கரெக்டு அவர் ஜெவம் பண்ணி பதில் தாராரு எல்லாமே நமக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம கண்ணுக்கு கண்ணாக பார்க்கலனாலும் நம்ம தெரியும் அனுபவிக்கிறோம் இப்போ இந்த காரியங்கள்லாம் தெரிஞ்சு நம்ம பிதா குமாரன் பரிசு தாவி என்கிற பாதையில் இருக்கோம் இப்போ மறுபடியும் நான் பிதாவை அறியலை கடவுளை எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கும் ஒரு வசனம் இருபதாவது வசனம் சொல்லியிருக்கேன் ஐந்தாம் அறியாத அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார் இதில் பாருங்கள் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து வந்து பிதா இப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா பிதாவை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்துட்டாரு அதை நம்ம இன்னும் நம்ம பிதாவை தெரியல தெரியல நம்ம அலைந்து அரை அழைந்துக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு இதில் சொல்லியிருக்கு அதேமாதிரி அவருடைய குமாரன் வந்து கிறிஸ்து வந்து பிதாவை வெளிப்படுத்துகிற ஆள் தான் அவரை ஏற்றுக்கொள்கிற சத்தியம் பிதாவை ஏற்றுக்கொள்கிற சத்தியம் மறுத்தான் இந்த முறையில் நம்ம ஏசுகிறிஸ்தை விசுவாசித்தா தான் நம்ம இந்த விக்கிரங்களுக்கு விலகி நம்ம இந்த திரியேக இந்த பாதையில் கரெக்டாக ஓட முடியும் கத்துறதாம இந்த வார்த்தையை ஆசிரியப்பராக